அன்னைக்கு பண்ணும்போது நேத்த பண்ண நம்ப அன்னைக்கு காடி ஓட்டிருக்கும் போதே. ஆமாங்க சார். அது போச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? என்னங்க சார், அது போன பிறகு எவ்வளவு நாள் கழிச்சு திருப்பி வந்துச்சு மேடம்? திரும்பியும் காலையில வந்துருச்சு சார். காலையில நல்லா இருந்தது, பிரஷர் கூட 145 கிட்ட வந்துருச்சு. அப்புறம் திருப்படியும் வந்துருச்சு. நான் மன்னிப்பு, நான் 10 தடவை நான் அவருக்கு மன்னிப்பு கேட்டு எல்லாமே செஞ்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி இப்ப இருக்கிறதுக்கு தாங்க முடியாத அளவுக்கு திரும்பி வெடிக்கிற அளவுக்கு ஆகுது. பிரஷர் 185 இருக்குது, தாங்கவே முடியல. என்னால இருங்க மேடம், இருங்க, அவசரப்படாம ஹீல் பண்றேன். ஹீல் பண்றேன். மேடம் அந்த அந்த இடத்துல இன்னும் காட் வருது மேடம். அந்த என்ன கோயில் அது? பாபா கோயில். சரி போங்க, நீங்கள் போடுங்க, மணி படிங்க, படிங்க. இப்போ இப்போ 7 போட்டு படிங்க மேடம். படிச்சு படிச்சிருக்காங்க சார். படிச்சிங்க மேடம், படிச்சிங்களா? படிச்சுக்கிட்டு இருக்க கார்டு போயிச்சு. இப்போ அப்படியே சும்மா மூச்சுட்டு மூச்சு விடுங்க பார்ப்போம். மேடம் வலி குறையுதா மேடம்? வலி குறையுதுங்க சார். யார் மேடம் இந்த மாதிரி எனர்ஜி அனுப்பிட்டு இருக்கா? சார், எல்லாத்தையும் இத்தனை வருஷமா வச்சு பார்த்துட்டு இருந்துட்டு நாங்கெல்லாம் காசு கொடுப்போம், அந்த காசுல எல்லாம் வீட்டுல இருந்து சாப்பிடுவாரு. பாப்பா ஒரு வச்சு நாங்க மாசம் மாசம் சொல்லிடுவாரு, வருமானம் வர்றதுக்குள்ள என் காசு எடுத்து வச்சுதான் நீங்க வந்து செலவே பண்ணணும். அப்பதான் ஆமாங்க அவருக்குறீங்க.
எங்க அம்மா என் தங்கச்சி என் சித்தி எல்லாருமே மாசம் மாசம் அவர் காசு வச்சுதான் நீங்க மத்த வேலை செய்யணும். அப்பா ஆமா அவர் வீட்டுல தான் இருப்பாரு, அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாரு, போயிட்டு இருக்கோம். தீபாவளினா கூட எங்க வீட்டுல கொண்டாடக்கூடாது, அவருக்கு தான் அங்க போய் உட்காந்து கிடக்கணும், எங்களை நிம்மதியாவே விடல. அந்த மாதிரிலாம் ரொம்ப பதினாறு இப்படி மாதிரி அருமையாவு நீங்க அவரு அது குடுக்கறது தண்ணி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தண்ணியில ஏதோ செஞ்சு போட்டிருக்காருன்னுதான். அதுக்கப்புறம் தான் வெளியானதா அவருக்கு கோபம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட உடம்பே எலும்பு தொல்மா ஆயிடுச்சு எனக்கு, சத்து கூட இல்ல சார் எனக்கு உடம்புல. அடிக்கடி இது ரொம்ப காலமா இருக்கு சார் எனக்கு. கொஞ்ச நாளைக்கு தலைவலி இருக்கும், வாந்தி வரும், பிரஷர் ஏறும், அப்புறம் குறையும், பயப்படுவேன். திங்கடா தலைவலி வந்துருன்னு வந்துச்சு, விடவே விடாது. ஒரு வாரம் அப்படியே ராத்திரி பகல் ராத்திரி பகல்னு தலை வெடிக்கிற அளவுக்கு வலிக்கிற, ரெண்டு கண்ணோட இதுவும் போயிடுச்சு எனக்கு. ஒளி கண்ணுலதான் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும். முடியல சார் என்னால. நான் கூட ஏதோ மண்டையில ஏதோ நோய் வந்துருச்சோன்னு நினைச்சிட்டேன். மேடம் இப்ப இப்ப வலி பார்த்து கொஞ்சம் இருக்கு பாருங்க. என்னன்னு சொல்றேன். முதல்ல வலி ஜீரோ ஆகட்டும், நம்ம ஒண்ணு ஒண்ணா போய் செய்வோம். புரியுது மேடம்? நேத்து ஜீரோ ஆச்சு தானே? திரும்பி அந்த அஞ்சு வருது மேடம். அவங்களா தேர்ஸ்டே நைட் தான் கூப்பிடுவாங்க அவங்களா. மலாம் ஜூமா மேடம் தேர்ஸ்டே நைட் அவங்க பெரிய நாள். வெள்ளிக்கிழமை இல்ல மேடம், தேர்ஸ்டே நைட் அவங்க பூஜை பண்ணுவாங்க. ஆமா வல்லியா? அது முஸ்லீமோட ரைட்டு, முஸ்லீமோட தாய்மை தெரியுமா உங்களுக்கு? முஸ்லீம்ஸ் தான் இந்த டைலாக் கும்பிடுவாங்க தேர்ஸ்டே நைட் தான். முஸ்லீம்ஸ்லாம் அவங்க எல்லாமே கும்பிடுவாங்க. சூடுகாட்ல போயிட்டு எங்க எங்கெல்லாம் போய் கும்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்குலாம்? பாபா அது பாபா ஒரு முஸ்லீம் மேடம். ரொம்ப மாட்டிக்கிட்டு குடும்பமே வெளியில வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதுவும் எங்க அம்மா முயற்சியிட்டுதான் எங்களை எல்லாத்தையும் வெளியாக்குனாங்க. அவ்வளவு காசு எதுக்கு கொடுக்கணும்? நான் கொஞ்சம் காசு குறைச்சு கொடுத்துட்டேன்னு என்ன அவ்வளவு பெத்தவனுக்கு கேவலமா பேசினாரு. கூட நான் இருந்தேன். அப்ப எங்க அம்மாவுக்கு விளங்கிதான், ஓ இவ்வளவு காசு குடும்பமே நம்ம 3000 ரூபாய்க்கு மேல கொடுத்து நம்ம மக கொஞ்சம் குறைச்சதுக்கு 2-3 வெள்ளி என்னமோ தான் குறைவு. அதுக்கு என்ன அவ்வளவு கேவலமா பேசினாங்க. போமா? ஆமா ஃபேமிலியே, எங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்த்து 3000 லிட்டர் போகும். மரே அந்த எத்தனை ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க? எல்லாரும் இப்ப உங்க இதெல்லாம் இருக்காங்க, பேச்சு எல்லாம் புரிஞ்சிருக்காங்க. இப்ப கமலவேணி எல்லாம் எங்க எங்க அம்மாவோட தங்கச்சி, என் தங்கச்சி எல்லாருமே, என் தம்பி, சின்ன தம்பி, பெரிய தம்பி. ஐயோ அவ்வளவு காசு அவங்க வீட்டுக்கு முன்னுக்கு கேட்டே இல்ல. அந்த கேட்டு போட்டது என் தம்பி தான் சிங்கப்பூர்ல அவ்வளவு செலவு பண்ணி பெரிய கேட்டு ஒண்ணு போட்டாங்க. நாங்க தான் செய்வோம் ரொம்ப காசு. என்ன மேடம் ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? கடவுளே வெளியாவே என்ன பண்ணாங்க? வந்துட்டு தனியா நாங்க பாபாவை கும்பிட்டோம். அங்க போகல, சென்டருக்கு போகாம தனியா ஏன் அங்க போனோம்? நம்மளே வீட்டுல சென்டர் நம்மளே பாபா வச்சு கும்பிடுவோம் அந்த வேலைக்கிழமைன்னு சொல்லி அப்படி செஞ்சோம். என்ன மேடம்? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவரும் போய்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஓ இவரும் போய் தானே அப்புறம் மோகன் என்கிட்ட போனோட தீ வச்சு அப்ப அங்க போய் அவருக்கிட்ட அவர் மூலியமா தான் எனக்கு இது பண்ணி உங்களோட ப்ரோக்ராம பார்க்க சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு பாருங்க உங்களுக்கு புரியும் அவர் பிளாக் அப்புறம் தான் ஒரு ப்ரோக்ராம் கூட நாங்க மிஸ் பண்ணல ஒவ்வொரு நாளும் உங்க பிளாக்காக காத்திருப்போம் ஃபேமிலியே எல்லாரும் இருக்கும் அதுலதான் இருக்கும் அதுல பிளாக் கிடைச்சாதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் புரியுது சார் அவர் வந்து சார் அவருக்கு வேலை எதுவும் இல்லை சார் ஏன்னா அவர் வந்து ஒரு கிரெடிட் கார்டோட பிளாக் லீஸு ஸோ அவரால் சார் அவருக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து நர்ஸாக இருக்காங்க அவ்வளோதான் அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் வேலை செய்கிறாங்க மூணு பிள்ளைங்க அப்போ நாங்கள் கொடுக்க காசு தான் அவர் வந்து உள்ளால வாழ்த்துக்கிட்டு சாண்டி காசு தண்ணி காசு இந்த மாதிரி சார் ஓ சார் நல்லா செஞ்சால் பரவாயில்ல சார் நல்லா செஞ்சால் பரவாயில்லையே ஏதோ நீ கொடுக்குற யூ மஸ்ட் குட்ல சார் நல்லா செஞ்சதா நல்லா இருக்கும் சார் ஆமா அந்தால கொஞ்சம் ஸ்மார்ட்டா பேசுற நல்லா அழகா பேசுற ஆனா சிறு வயசு என்ன சார் அவருக்கு வயசு குறவு சார் வயசு இல்ல சிறு வயசு அவரு ஓ அப்புறம் அப்ப வீட்டுக்கு வந்து அப்ப சொல்லுவோம் ஓகே இறந்தவங்களுக்கு இது செய்யணும் அது செய்யணும் எல்லாம் சொல்லுவாங்க ஓகே இறந்தவங்களுக்கு காசு கொடுக்கணும் எரிக்கணும் அந்த மாதிரி செய்யணும் இது மாதிரி செய்யணும் அதுக்கு உள்ள காசு வரும் நீங்க எல்லாம் ஷேர் பண்ணி செய்யுங்க அந்த மாதிரி சார் அந்த மாதிரி அப்புறம் வேலை வேலை கிளம்பி போயிட்டு வீடு சுத்தம் பண்ணணும் ஓகே அது ஒரு டீமு அப்புறம் டீச்சர்ஸ் செய்யணும் அது ஒரு ஆளு அப்ப எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்ச கூட வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வரணும் சார் அந்த மாதிரி அப்புறம் வீடு ரொம்ப அழுக்கா இருக்கு நான் சொந்த காசை போட்டு அந்த வீட்டுக்கு நான் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தேன் சார் சொந்தமா செஞ்சேன் இப்பெல்லாம் செஞ்சுருக்க அப்ப நான் நாங்க போல கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டேன் அப்ப இவங்களும் போக விட்டுனா அப்ப எல்லாம் வந்து இது பண்ணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓ நல்லா ஒழுங்கா வரதில்ல சத்தம் நான் சொன்னேன் எனக்கு வேலை நான் வர முடியல சொன்ன நான் வந்து லோரி ஓட்டுறேன் என்ன வர முடியல எனக்கு எப்ப டைம் போட்டு அப்பதான் வரணும் அப்பதான் நான் வீட்டுல சொன்னமா பாபாவை வச்சு சொன்னமா சாமி கும்பிடு சேர்றது அவருக்கு கண்டுபிடிச்சாரு உங்க யாரும் வரதில்ல அப்படின்னு சொல்லி எங்க மாமியா இவங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க பசங்க போய் வெளியாடலாம் எல்லாம் மொத்தமா வெளியாடுனா அவங்களுக்கு அவருக்கு வந்து வருமானம் இல்லாம பேசிட்டேன் ஆமா சார் நிச்சயமா போயிடும் அதான் அங்க இப்ப தலை இப்ப யாரும் இல்ல சார் இதுக்கு பழைய இருந்தா கூட ஒரு எனக்கு ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து எல்லாம் நாங்க விளையாடும் கூட முக்கால் பேர் அது வந்து விளையாட்டாங்க நாங்கதான் சார் நாங்கதான் பெரிய ஃபேமிலி அங்க இல்ல சார் அதாவது 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 இது ஒரு நல்லது செஞ்சாக்கா பரவாயில்ல சார் ஆமாங்க சார் நல்லது செய்யணும் சார் சும்மாலாம் செய்யக்கூடாது சார் சும்மா ஒண்ணு இல்லாம என்ன சொல்ல முடியும் வந்து ஆமாங்க சார் ஏன்னா அவர் ஆரம்பத்தை சேர்றப்ப நல்லா சார் அது செஞ்சுக்கிறேன் போப்ப அந்த காசு பார்த்தானே அவருக்கு என்ன செய்ய அவருக்கே தெரியல காசு அப்படியே மாத்திட்டு இருக்கு என்ன நல்லா ஐகோன் அவரோட ஐகோன் நுழையிற மாதிரி செஞ்சுட்டாரு அப்புறம் போயிட்டாங்களே இவங்க தானே பெரிய தொகை அப்படின்னு கோபம் வந்துருச்சு ஆனா என் தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா அவங்க மன்னிப்பு இருக்க பறிச்சிட்டு இருந்திருக்காங்களாம் நான் பண்ணிக்கல ஏசுனாங்க நீ ஏன் மன்னிப்பு இருக்க அவரை நான் யோசிக்கவே இல்லை மத்த எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு இருக்க பறிச்சுக்கிட்டே இருப்பேன் இவரை மறந்துட்டேன் பசங்க இவருதான் எனக்கு தென்னை குடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு எனக்கு தெரியல மேடம் அதாவது தலைவலி உங்க ஆத்மா ஒத்துக்காது மேடம் உங்க ஆத்மா ஒத்துக்காது மேடம் திரும்ப புரிந்த உங்களுக்கு வழி மட்டும் இப்போதான் கொஞ்சமா உங்க பாடி ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறேன் மேடம்
இப்போதான் அவங்க பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். இதான் சொல்கிறது. எப்படி மேடம் இருக்கு உங்களுக்கு? வலியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இருக்கு, குறைஞ்சிருக்கு, ஒரு ரெண்டு இருக்கும் சார். சரி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடி க்ளீன் பண்ணிட்டு வரேன் மேடம். இப்போ புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி க்ளீன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும். இதானே சொல்கிறது. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணும் நல்லா பண்ணும்போது அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் எப்படி செய்யணும் பார்ப்போம். நல்லா அப்படியே எல்லாம் குறைஞ்சிட்டோம் மேடம். ஓகே. இப்போ எங்கே மேடம் இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன் சார். சரி, ஓகே. அதாவது மேடம், இவனால் வந்து நீங்கள் தான் வந்துட்டு அந்த மணி படித்து படிச்சுக்க அந்த கனெக்ஷன் வெளியாக்கிட்டேன், சரியா மேடம்? இந்த கனெக்ஷன் வரும், அவர் தப்பு தப்பாக அவங்களை பற்றி சொல்லுவார். வந்த ஆளுங்க எல்லாம் போயிட்டாளுங்க, நம்ம கஷ்டப்படுறோம், அவங்களுக்கு நல்லா இருந்தாலும் ஏன் நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க மேடம். ஆனால் இதெல்லாம் தப்பு மேடம். ஒரு மனசில் வந்து அதாவது ஏதோ ஒரு நல்ல நடந்தாக்கா நீங்கள் வந்து மனசு உங்கள் மனசை நினச்சி கொடுக்கலாம். புரியுதா மேடம்? அதாவது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எப்படின்னா நீ போடு, இப்படி போடு, நீ போட ஒன்று கொடுப்பேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம். நீ முதல்ல எனக்கு முதல்ல கூட அப்போ தான் நீங்கள் முத்து செய்ய. எப்படி மேடம் அந்த மாதிரிலாம் பேச முடியும்? ஒரு மனிதனை நீ என்ன செஞ்சா அப்படி? ஒரு அம்மா உங்கள் அம்மா போய் கொடு சொன்னாலும் பரவாயில்ல. ம், உங்கள் அம்மாவுக்கு போய் கொடு, உங்கள் அம்மாவுக்கு கொடு, மிச்சம் தான் எங்களுக்கு வந்து கொடு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடு, அந்த மாதிரிலாம் ஓகே மேடம். நல்ல மனுஷன், எனக்கு முதல்ல கொடு, அப்போ தான் மெதுவாக செய்யலாம். எப்படி மேடம், தப்பு தானே? ம், சரி. இப்போ வழியப்பட்டிருக்கப்ப நேற்று நைட்டில் என்ன நடத்துனது? நைட்டில் என்ன சாப்பிட்டீங்க? மீகோனா எங்கே வாங்க, சொந்த வாங்க, வெளியே வாங்குனீங்களா மேடம்? அதெல்லாம் முதல்ல சாப்பாடு வெளியே சாப்பிட போய்லாம் விடுங்க மேடம். புரியுதா? அந்த வெளியே மீகோனா ஒன்றும் இருக்காது, சும்மா ரைஸும் எண்ணெயும் மிளகா தூளும் போட்டு வச்சுருப்பான். ம், நைட்டில் போட்டு இந்த 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 மஞ்சள் மீ போட்டுக்கிட்டு, இந்த மேகி கோரிங், அப்புறம் அந்த குத்து பரோட்டா, இதெல்லாம் ஒன்றும் உத்தரவு வயிறு தாங்காது மேடம். அதெல்லாம் நேரம் ஆசிட் போய் நேரம் வயிறு தராது, போய் மண்டை மண்டை வலிக்கும். இப்போ நல்லா வயிறை நான் ஹீல் பண்ணுறேன். ம், காலையில் பசியாக என்ன பண்ணீங்க? பசியாக இருந்தால் சாப்பிட்டீங்க? பசியார பசியார ஒன்றும் சாப்பிடல. ஏன் மேடம், வலி நாளையா? எப்படி மேடம் இருக்கு? ஊசி போடுறதுனாலே ப்ரெஷர் கூடியா இருந்துச்சுன்னா எனக்கு அதான் பயம். அவளுக்கு உட்கார வச்சிருவாங்களா இல்ல என்னன்னு தெரியல எனக்கு. ஒன்னும் பயிடாதீங்க. இப்ப எப்படி இருக்குப்பேன் சொல்லுங்க. இப்ப நல்லா இருக்கு. சரி, வலி ஜீரோ வந்துச்சா? ஜீரோ வந்துருக்கு. சரி, நல்லா கேட்டுக்கு மேடம். இந்த ஆளுக்கும் அந்த கோயிலுக்கும் ஒன்னு ரெண்டு மூணு வரை மணி படிக்கணும். வேறாவது பேசல தெய்வீக நெருப்பாக இருக்க இறைவன் விருப்ப தூய்மையாக வாழ்க்கைன்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? செய்யுங்க. அப்புறம் மன்னிப்பு, ஒன்னாவது பேச்சு, ரெண்டாவது பேச்சு, மூணாவது பேச்சு, நாலாவது பேச்சு, ஏழாவது பேச்சு இவருக்கும் அந்த கோயிலுக்கும் சொல்லணும். பாபா கோயிலுக்கு வரவங்க
ஏழாவது பேஜில் சொல்லணுங்களா? பேரை போட்டு அந்த கோயில் பற்றி சொல்லணும். சரியா மேடம்? ஓகே, எல்லாம் படிங்க. சாப்பிடாம புளிப்பு சாப்பிடாம சாப்பிடக்கூடாது. நீங்க சொன்ன பிறப்பாடு எவ்வளவு கலோ மாத்திட்டேன் நான் சாப்பாடு முறைகளை. நடந்து போச்சு, நம்ம எல்லாம் கத்துக்கிட்டோம். இனிமே இதெல்லாம் நடக்க கூடாது. நாங்க புதுனே சரியா மேடம், எனக்கு இது கிடைச்ச பொக்கிஷம் சார். ஏன் மேடம் இது கிடைச்ச பொக்கிஷமா நினைக்கிறேன்? என்ன பண்றது மேடம், இந்த உலகம் ஒரு கூட்டம் இருக்கு, இது மாதிரிலாம் பண்றதுக்கு வாங்கிருவோம். கொஞ்சம் காலங்காத்தால பேட்டியோகா பண்ணுங்க. நாளைக்கு காலை நாங்க பேட்டியோ ஆரம்பிப்போம். நீங்க பேட்டியோ வந்து ஜாயின் பண்ணுங்க, முடியுமா? சரி மேடம், முடியும் சார். ஓகே மேடம், பாய். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார்.